வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க கீர்த்தி வாசன். இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்பிபி சரண் வர்சஸ் எஸ்பிபி தாங்க கம்பாரிசன் பண்ண போறோம். அதாவது சன் வர்சஸ் ஃபாதர் தாங்க கம்பாரிசன் பண்ண போறேன். இவங்க ரெண்டு பேர்ல யாரு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எஸ்பிபி வர்சஸ் எஸ்பிபி சரணோட ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பத்தி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இவங்களோட ரியல் நேம், ப்ரொஃபஷன், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் பாக்கலாம் வாங்க. எஸ்பிபி சரணோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரண்ங்க. எஸ்பிபியோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம். நெக்ஸ்ட் சரணோட ப்ரொஃபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் பிளேபேக் சிங்கர், ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசரா இருக்காரு. எஸ்பிபியோட ப்ரொஃபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் பிளேபேக் சிங்கர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசரா இருக்காரு. நெக்ஸ்ட் சரணோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் 7 ஜனவரி 1972 பிறந்திருக்காரு. எஸ்பிபியோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் 4 ஜூன் 1946 பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் சரணோட ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு இப்போ 50 வயசு ஆகுது. எஸ்பிபியோட ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இவருக்கு 75 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் இவரோட பர்த் பிளேஸ், ஸ்கூல், காலேஜ், எஜுகேஷன் என்னன்னு பாக்கலாம் வாங்க. சரணோட பர்த் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இவரு சென்னையில பிறந்திருக்காரு. எஸ்பிபியோட பர்த் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இவரு நெல்லூர்ல பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் சரண் எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆசான் மெமோரியல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. எஸ்பிபி எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காருன்னு தெரியலங்க, அதனால மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் சரண் எந்த காலேஜ்ல படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பேஸ் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏல படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் எஸ்பிபி எந்த காலேஜ்ல படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவரு JNTU காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்காரு. சரணோட எஜுகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு பிபிஏ முடிச்சிருக்காரு. எஸ்பிபியோட எஜுகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு கிராஜுவேட் முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இவங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், வைஃப் நேம், டெபியூ ஃபிலிம் என்னன்னு பாக்கலாம் வாங்க. சரணோட ஃபாதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பிபியோட ஃபாதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பாமூர்த்தி. நெக்ஸ்ட் சரணோட மதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாவித்ரி. எஸ்பிபியோட மதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சகுந்தலம்மா. நெக்ஸ்ட் சரணோட வைஃப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அபர்ணா. எஸ்பிபியோட வைஃப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாவித்ரி. நெக்ஸ்ட் சரணோட டெபியூ ஃபிலிம் எதுன்னு பாத்தீங்கன்னா உன்னை சரணடைந்தேன். எஸ்பிபியோட டெபியூ ஃபிலிம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரம்பா. இனிமே இவங்களோட தனித்தனி டீடைல்ஸ் பாக்கலாங்க. எஸ்பிபி சரண் இப்ப என்னவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருக்காரு. நெக்ஸ்ட் எஸ்பிபி பத்தி பாக்கலாம் வாங்க. எஸ்பிபி எதுல ஃபேமஸ் ஆயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 40,000 பாடலுக்கு மேல பாடியிருக்காரு. இவரோட டேட் ஆஃப் டெத் எப்பன்னு பாத்தீங்கன்னா 25 செப்டம்பர் 2020 இறந்திருக்காரு. நெக்ஸ்ட் இவரோட பிளேஸ் ஆஃப் டெத் எங்கன்னு பாத்தீங்கன்னா MGM ஹாஸ்பிட்டல்ல இறந்திருக்காரு. இந்த மொத்த டாட்டாஸ்மே நெட்ல இருந்தாங்க கலெக்ட் பண்ணது. இதுல எதனா தப்பா இருந்துச்சா நீங்க கரெக்டான டேட்டாவை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேற யாருமே கம்பாரிசன் பண்ணி சொல்லணும்னா அவங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்பா வர்சஸ் பையன், அதாவது SPB vs SPB சரண். இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும், இவங்க ரெண்டு பேரும் பாடிய பாடல உங்களுக்கு எந்த பாடல பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் தட்டி விடுங்க. நம்ம சேனல்ல லெந்த் வீடியோஸ் வாரத்துல 2 இல்ல 1 தாங்க அப்லோட் பண்ணிட்டு வரேன். இனிமே டெய்லியும் ஒரு கம்பாரிசன் வீடியோ வருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோவும் அதிகமா வருங்க. இது போல எல்லாரோட டீடைல்ஸ் நீங்க தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா யாருக்கெல்லாம் எஸ்பிபி ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் எஸ்பிபிய ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் தட்டி விடுங்க. நீங்க எஸ்பிபியோட ஃபேனா இருந்தீங்கன்னா அவரோட பாடல் எது அதிகமா ரிப்பீட்டடா வெச்சு கேப்பீங்க சொல்லிட்டு அந்த பாடல் நேம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் தட்டி விடுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபியோட பாடல்ல 10 பெஸ்ட் பாடல் எதுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐகன் வரும், அதை கிளிக் பண்ணி அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.